வாலி ஆகட்டும் முகவரி ஆகட்டும் பல படங்கள்ல அஜித்துடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். சமீப காலமா பாத்தீங்கன்னா அவர் எதோ வந்து இதுதான் அவருக்கு அப்படின்னு ஒரு வரைமுறைக்குள்ள வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. துணிவு எல்லாம் பாத்தீங்கன்னா சமையல்காரராக செய்யற ஒரு அம்மாவை வந்து உத்தண்டி பக்கத்துல எங்க கண்டுபிடிச்சுக்கிறாரு அஜித் ரசிகர்கள் போய் காலையில தலை என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாரு அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டணும். அவங்க வந்து நான் சேர்ந்து ஒரு 6 மாசம் தான் ஆகுது, நீங்கள் நார்த்தில் இருந்து யாரை கூப்பிட்டாலும் முன்னணியில் இருக்கிறவங்க வந்துடுவாங்க. இதையெல்லாம் தாண்டி சம்பளம் ஒரு விஷயம் இருக்குது. எந்த கருதை கூட நடிச்சாங்க நான் சம்பளத்தை கொடுத்தா போதுன்ற அளவுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய மாஸில் இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு வந்து அப்படிலாம் வந்து தன்னை அடையாளப்படுத்தி கூடாது. வந்து கரெக்டாக வந்து இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? சினிமாக்கான ஒரு விஷயம், இந்த மேக்கப் போட்டு தான் வரணும், இந்த கிட்ட போட்டு தான் இருக்கணும், உடம்பு இழைச்சி தான் இருக்கணும். அகிரா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் திரு செய்யார் பாலு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித் அவர்களை பற்றி பேசலாம். ஏற்கனவே வந்து படம் விக்னேஸ்வரன் விளங்கினதுக்கப்புறமா வந்து ஆரம்பத்தில் வந்து லியோவோட சேர்ந்து ரிலீஸ் ஆகும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. மீண்டும் வந்து துணிவு வாரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் உருவாகுமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். இவங்க வந்து ஷூட்டிங்கே முடிக்க போகிறாங்க. இப்போ சமீபத்தில் தான் அவங்க வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஷூட்டிங் இன்னும் போகலை. இப்போது ஹீரோயின் வந்து யாருன்னு செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னதான் சார் நடக்குது, ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க? இல்லை உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பக்கம் லியோ வந்து முடிய போகுது, அதே வந்து துணிவு வாரிசு தந்த அந்த ஷூட்டோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னால் விக்னேஸ்வரன் வெளியே போயிட்டார் வெளியே போனால் அடுத்த டைரக்டர் யாருன்னு வந்து அஜித் மாதிரியான அளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம் தெரியல. ஏற்கனவே கதை தேர்வில் வந்து பெரிய இன்னும் கூட ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ஃபைனல் பண்ணலை. ஃபைனல் பண்ணலை. ஒரு 5 கதை கேட்டு அப்புறம் ஒரு கொரியன் படத்தோட இன்ஸ்பயர் ஆகி அதை வச்சு பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ஏறக்குறைப்பு வந்து ஓகே விடாமயிற்சின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க. இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதி ஷூட்டிங் கடந்திருப்பாங்கன்னு பார்த்தா அவர் இப்போதான் வேர்ல்டு டூரை முடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்புறம் இப்போ வந்து கெட்டப்பை மாத்துறாரு, இந்த வெள்ளை தாடி இதோட இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஏர் கட் பண்ணி வேற ஒரு லுக்குக்கு வராரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாம் தாண்டி ஜூன் முதல் வாரத்தில் வந்து இதற்கான படப்பிடிப்பு தொடங்க போறாங்கன்னு ஒரு கன்ஃபார்ம் அது தொடங்க போகிறாங்கன்னு இவ்வளோ காலதாமதம் ஏன்னு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒரு இந்தியா டூரை முடிச்சிட்டாரு, வேர்ல்டு டூர் ரெடி ஆகிட்டு ஒரு மேப் போட்டு காமிக்கிறாங்க. எனக்கு தான் அஜித்துக்கு வந்து சினிமா மீது ஒரு தொய்வு ஏற்பட்டு போச்சான்னு தெரியல. நடிக்கிறதுல வந்து அவர் வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி கூட்டணும் அந்த கேமரா முன்னாடி நிறுத்துகிற மாதிரி இருக்குது போல இது வந்து. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாலி ஆகட்டும் முகவரி ஆகட்டும் பல படங்களில் அஜித்துடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவர் எதோ வந்து இதுதான் அவருக்கு அப்படின்னு ஒரு வரைமுறைக்குள்ளே வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. துணிவுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்குது அவருக்கு. ஒரு பேங்க்குக்குள்ளேயே ஒரு இடத்துலையே சும்மா ஒரு துப்பாக்கி கையில் வச்சுட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தது. இதெல்லாம் வந்து அஜித்துக்கு ஏறக்குறைய பிடிக்காத கூட இருக்கலாம் வந்து நம்ம என்னையா அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து அஜித்துக்கான ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது, அவருக்கான ஒரு கலெக்ஷன் இருக்குது. இதுக்காக வந்து ஏன்னா இவ்வளோ காலதாமத்துக்கு காரணம் வந்து நம்ம யோசிக்கும் பொழுது அவர் ஏதோ ஒழுக்கட்டமாக வாங்க சார் நடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோன்னு தோணுது ஒரு பக்கம். ஓகே. அப்போ கூடிய சீக்கிரம் ஒன்று 2-3 படங்கள் நடிச்சுட்டு அவர் சினிமாலேருந்து ஒதுங்க கூட வாய்ப்பு இருக்கு. இல்லை மேபி ஒரு டாக் கூட இருந்தது சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரில் போய் அவர் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இங்கே கூட நிறைய முதலீடுலாம் பண்ணியிருக்காருன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா லண்டன் ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கு அவர் தரப்புலேருந்து அஃபிஷியலாக சொல்லணும்னாலும் அது சம்மந்தமாக பேசினவங்களுக்குலாம் வந்து சார் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் பாட்டும் வந்து வீடியோவில் அப்படிலாம் நாங்களும் பேசுனதுக்கு வந்து ஒரு சோர்ஸில் கிடைச்சது பேசுனப்போ வந்து அவர் தரப்பில் வந்து அவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க. இவ்வளோ கேட்கல, இப்படிலாம் பேசிடாதீங்க சார், அவர் சம்மந்தமான அவ்வளோ படங்கள் இருக்குது, அவ்வளோ முதலீடுகள் இருக்குது, அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகணும் அந்த வீடியோவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையே வந்தது. ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் என்னென்னா நீங்கள் அஜித்துடைய இயல்பான கேரக்டர் என்னென்னா வந்து ஒரு ரோட்டில் போய் ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்ணும், ஒரு ரோட்டு கடையில் நின்று டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இயல்பான ஒரு மனிதன். ஆனால் இந்த அழுத்தம் எங்கே போய் கால் வச்சாலும் அந்த தமிழ்நாட்டில் பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாதுன்னு அவர். அதனால தான் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் நேபாள் தாய்லாந்து இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல கிளம்பி ஓடிடுறார். அவர் தன்னை வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அதான் விரும்புகிறார், அதான் விரும்புகிறார். இயல்பாகவே அதுதான் வந்து. ஏன்னா வந்து ஆரம்பத்துலேருந்து அஜித்துடைய இது தெரியும். நீங்கள் அமர்க்கலம் படம் வந்து இங்கே மேற்கு மாம்பலம் சீனிவாசா தேட்டரில் தான் நடந்தது. ஓகே. அந்த சமயத்திலலாம் போனோம்னா எனி டைம் நீங்கள் வந்து அஜித்தை ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக ஜோவியலாக இருக்கக்கூடியவர் வந்து. ஒரு மீடியாக்காரங்களே எப்போ அவர் சொல்லுவார்னா, இப்போ அவர் காலையில் ஃப்ரீயாக இருப்பார், பாஸ் ஒரு 12 மணிக்கு வரீங்களான்னு. என்ன காரணம்னா அந்த நேரம் சாப்பிட வைக்கலாம் நம்ம. ஓகே. அப்படி ஒரு இதுவான அது ஒரு பிளான் பண்ணியது. நீங்கள் சாப்பிட வாங்கினா வரமாட்டாங்கன்னு தெரியும் அவருக்கு, ஏன்னா இவர் கூப்பிட்டு சாப்பிட வரணுமா. இன்னும் கேட்டால் அப்புறம் ரொம்ப பத்திரிகையாளர் ரொம்ப ஃபோர்ஸாலாக இருந்தவங்க உண்டு.
ஆனால் அது ஒரு 12 மணிக்கு ஃப்ரீயா இருப்பான்னு வந்தவொடனே பாத்தீங்கன்னா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது. அப்படி ஒரு இயல்பாக இருந்த ஒரு மனிதர் வந்து அசல் படத்துக்கு பிறகு வந்து மீடியாவை சந்திக்க மாட்டேன், விழாவுக்கு வர மாட்டேன் அப்படின்னு வேறொரு மனநிலைக்கு வந்து மாறிட்டார். எவ்வளோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு வந்து என்னன்னா, அவங்க வீட்டில் சமையல்காராக வேலை செய்கிற ஒரு அம்மாவை வந்து உத்தண்டி பக்கத்தில் எங்கேயோ கண்டுபிடிச்சிக்கிறாங்க அஜித் ரசிகர்கள் போய். காலையில் தலை என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டணும். அவங்க வந்து நான் சேர்ந்து ஒரு 6 மாதம் தான் அங்கே ஆகுது, துணிவு நடக்கிறதுக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி நான் 6 மாதம் தான் ஆகுது, சாப்பாடு செய்வேன் அங்கேருந்து சாப்பாடு வந்து ஐயாவுக்கு போவோம், சாப்பிட்டுட்டு வெறுத்துட்டு தான் வரும், அதனால வந்து அவரை நான் பார்த்ததே கிடையாது, 6 மாசமே பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அவருக்கு ஏதோ ஒரு அதாவது என்னன்னா ஒரு ஜாலியாக நம்ம இருக்க வேண்டிய ஆளை வந்து ஏன் அப்படி வந்து ஒரு கட்டுக்கோப்புல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நடிப்புன்ற ஒரு விஷயத்துல ஒரு சின்ன தொய்வு அவருக்கு ஏற்படுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம். நேரடி தொடர்பு இல்லையே, சுரேஷ்சந்திர மூலமா தான் எல்லா தகவலும் வெளியில வருது. ஆமா, அவருடைய நிழல் மனித தவறு தான். ஓகே, நீங்க வந்து நேரடியா விஜய் கேள்வி புஷியா இருந்தோ அந்த மாதிரி. ஆமா, விஜய் கூட ஏதோ ஒரு விதத்துல ரீச் பண்ணிடலாம், ஜெகதீஷ் இருக்காரு வேற விதத்துல போய் நீங்க ரீச் பண்ணிடலாம். அஜித் வந்து ஏதாவது இடத்துக்கு வந்தாதானே சார், நம்ம வந்து யாரையாவது மீட் பண்ணாதான் மீடியாக்களுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம். அவர் காலகட்ட ஆட்கள்லாம் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க, மேபி பார்க்கலாம். ஒரு சமயம் நம்ம வீடியோ கூட வந்து அவருக்கு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் ஏன் வரமாட்டேன்றாருன்னு ஒரு விஷயம் இருக்கும்பொழுது அவருக்கான இந்த தகவல்கள் போய் சேரல அவருக்கு, அதான் காரணம். அதே மாதிரி அவர் அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய வெளில வந்துச்சு, அவர் அங்கே எடுத்த ஃபோட்டோக்கள்லாம் வந்து வெளியில் வந்தது பைக் ட்ரிப்பில். அப்போது அவரோட வெயிட்டே கூடி ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பெருசாகி அந்த மாதிரி இருக்குது. எப்படி ஷூட்டிங் வந்து ரெடியாகவார் நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 1 மாதத்தில் ஷூட்டிங் போவார் சொன்னாங்க. இல்லை, அது வந்து ஆரம்பத்தில் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கூட அவங்க ரசிகர்களே கூட ட்ரோல் நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்க. ஆமாம், என்ன இது மாதிரி அப்படின்னு ஒரு விதத்தில் வந்து ஏறக்குறைய வந்து ரஜினியோடைய இது தான் அது. ஆனால் ரஜினி வந்து என்ன தான் தன்னுடைய வந்து வயது மூப்பான ஒரு நபராக காட்டிக்கிட்டாலும் அவருக்கான ஒரு கிரேஸ் இருக்குது, அதை தான் வந்து ஏறக்குறைய அஜித் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் இந்த கெட்டப்பில் என்ன இதுவோ இயல்பாக வரது தான், விற்க வைக்க மாட்டார், எதுவும் வைக்க மாட்டார். ஒரு 10 நாள் தாடினாலும் வருவார் அஜித், அதை தான் வந்து பண்ணார். ஆனால் ஒரு இப்போ ஒரு பெரிய மாஸில் இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு வந்து அப்படிலாம் வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கூடாது. வந்து கரெக்டாக வந்து இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, சினிமாக்கான ஒரு விஷயம். இந்த மேக்கப் போட்டு தான் வரணும், இந்த கெட்ட போட்டு தான் இருக்கணும், உடம்பு இழைச்சி தான் இருக்கணும். சமீபத்து உதாரணம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து லட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வந்து எல்டாம் ஃபுட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு பிரிண்ட் மீடியாவுக்காக ஒரு பேட்டிக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டார் வெளியே. நான் ஃபோட்டோகிராஃபரோட கூட்டும்போல தம்பி இருங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரூமில் போய் மேக்கப்பை போட்டு கைக்கு புருவத்துக்கு ஒரு ஐப்ரோ வச்சுக்கிட்டு ஒரு அயன் பண்ண ஒரு ஜிப்போவை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நின்று சார் ஃபோட்டோகிராஃபில் இல்லை உங்களை மீட் பண்ணுறதா இருந்தால் கூட நான் வந்து அப்படின்னு அதுதான் வந்து அந்த மெயின்டைன் பண்ணுறாங்க. கான்சியஸாக இருப்பாங்க, கான்சியஸாக இருப்பாங்க. அது வேணும், அது ஏன் அஜித் வந்து தவறோட வந்து ஒரு சமயம் வந்து படம் ஸ்டார்ட் ஆகிறதோ இந்த இதுக்குள்ளே வந்து ரெடி ஆகிடுவாரோன்னு தோணுது. வந்து அந்த ஹேர்கட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்போது இந்த உடற்பயிற்சி அதெல்லாம் எடுத்து ஒரு நிலைமைக்கு வந்துடுவாருன்னு தோணுது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணுறவங்க ஐஸ்வர்யா ராயும் த்ரிஷாவும் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு, அது எந்த அளவு உண்மை சார்? ஏன்னா ஏற்கனவே கண்டுகொண்டேன் வந்து சேர்ந்து நடித்தாங்க, ஆனால் ஜோடியாக நடிக்கலாம். இந்த படத்தில் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து இன்னும் முடிவாகல எதுவுமே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ட் அப்படின்னு ரெட்டை வேஷம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சேஃப் ஜோன் தான் அது வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கில் வந்து ரெட்டை வேஷத்தில் எடுக்கும்பொழுது வந்து ஒரு சேஃபான விஷயம். எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம். இன்னும் ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து சொல்லலை ஒரு விஷயம். ஆனால் நாம் கேள்விப்பட்டதுக்குன்னா ஒரு ஷெட்யூல் முதல்ல போயிடுவோம், அதுக்கப்புறம் ஹீரோயின் மற்ற விஷயங்களை செலக்ட் பண்ணிவிடுவோம், முதல்ல ஆரம்பிச்சுடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் வந்து லைக்காகவும் இருக்கிறாங்க அஜித்தும் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு 15 நாள் ஒரு ஷூட்டிங் போயிடுவோம், அதன் பிறகு மொத்த கேரக்டரு ஹீரோயின் யார் அப்படின்னு முடிவு பண்ணுன்ற ஒரு இருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்து. அதே மாதிரி சிம்பு 48 அந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வெளியிட்டாங்க, அதை டேரக்ட் பண்ணும்போது தேசிங் பெரியசாமி தான். ஏற்கனவே வந்து ரஜினி அவர்களுக்கு ஒரு கதை சொல்லி அந்த கதையாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இந்த சூழலில் வந்து ஹீரோயினா வந்து தீபிகா படுகோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து கோச்சடையான் படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க, அது அனிமேஷன் படம் தான், நேரடி படத்தில் நடிக்கல. ஒருவேளை நடித்தால் சிம்பு அவர்களுடன் முதல் முதல்ல நடிக்க அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வேற யாராவது ஒரு ஹீரோ சொன்னால் கூட ஓகே. அதை தவிர பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ற ஒரு விஷயம் வருது. கமலஹாசன் கூட நடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கும்போது கமல் ப்ரொடக்ஷன் நடிக்கிறதுக்கு நீங்கள் நார்த்துலேருந்து யாரை கூப்பிட்டாலும் முன்னணியில் இருக்கிறவங்க வந்துடுவாங்க. இதையெல்லாம் தாண்டி சம்பளம்னு ஒரு விஷயம் இருக்குது. எந்த கழுதை கூட நடித்தாலும் நான் சம்பளத்தை கொடுத்தா போதுன்ற அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அதுதான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிக்காக பண்ண கதை
சிம்பு நடிக்கிறாரு. அவர் 48வது படம், 150 கோடி பட்ஜெட் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. சிம்புடைய சினிமா கரையில் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி கமல் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷலாக வந்து இங்கே வந்து வேர்ல்டு முழுக்க அதை போய் ஷூட் பண்ணுங்க, அதுக்கு என்ன செலவு அதை பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாநாடு தந்த ஒரு வெற்றி தான். மாநாடு மீது இன்னும் அந்த ஒரு ஐப்பு இருக்குது. அதன் பிறகு வந்த சூஸ் பண்ண கதையில வந்து சிம்பு சரியா தேர்ந்தெடுக்கலையோன்னு இந்த சூட்டோட வந்து உட்காந்து அவசரப்படாம நீங்க வெந்து தெளிந்த காடை வந்து ஆஹா ஓஹோன்னா ஒரு லாஸ்ட் படம் தான், அது ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது. இது நிறைய வந்து கேலி கிண்டலான படமா இருக்கு. ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கருவெல்லாம் முன்னெலாம் குத்திக்கிட்டு இவர் வந்து படுத்துக்கிட்டு இருப்பார், அது ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருப்பாங்க, அது இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து தலையை பார்த்தீங்கன்னா இவருக்கான இவருடைய வயசு இவருடைய தோற்றம் அதற்கான பொருத்தமான கதையே கிடையாது. அது மப்டின்னு ஒரு கன்னட படத்தினுடைய ரீமேக். மப்டியில் வந்து சிவராஜ்குமார் பண்ணியிருப்பாரு. சிவராஜ்குமாருடைய அந்த தோற்றம் அந்த வயசு அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் கர்நாடக அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ராஜ்குமார் ஃபேமிலி தான். அப்படி ஒரு பவர்ல இருக்காங்க. ஏன்னா ராஜ்குமார் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் யாரும் அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சத்தியமாகனால்தான் அவங்க வந்து அரசியலுக்கு வரல. ஆனாலும் வந்து எவ்வளோ பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் அங்கே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியே போக முடியும். அப்போ வந்து அவன் அந்த டான் மாதிரி வந்து உட்காந்த இடத்துல அவங்க வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சிம்பு தூக்கி கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த இதை ரெண்டுத்தையும் பண்ணிருக்க கூடாது. இந்த மாநாடு முடிச்ச கையோட பத்து தலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. மாநாடு ஆரம்பத்தில் அது வந்து கௌதம் கார்த்திகோட படம் தான். அது கௌதம் கார்த்திகோட படமாகி மாநாடு வெற்றிக்கு பிறகு கதையில கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு அது சிம்பு படமா, சிம்புக்கு எக்ஸ்ட்ரா சம்பளத்தை கொடுத்து சிம்பு படமா அதை வந்து மாற்றி இதை கொண்டு வந்துட்டது. அது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. இப்போ தேசிங் பெரியசாமி படம் இந்த கமலோட ப்ரொடக்ஷன் அப்படின்போது தீபிகா படுகன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி அதே போல ஒரு கனடிய படமா வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு சொல்லி சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார், சினிமா சம்பந்தமா நிறைய அப்டேட்ஸ் வந்து எங்களுக்காக கொடுத்தீங்க, தொடர்ச்சியா கொடுக்கணும். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.